வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் மீனாட்சி ஆனந்த். வெல்கம் டு மை சேனல் அந்தி மந்தாரை. இன்னைக்கு நாம ஆகுபெயர் பத்தி பார்க்க போறோம். ஆகுபெயர்னா முதல்ல என்னது? ஒன்றினது இயற்பெயர் அதன் பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். அதாவது ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ ஏதாவது ஒரு இயற்பெயர், ஏதாவது ஒரு பெயர் சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த சொல் அதை குறிக்காம அது அதோட தொடர்பு இருக்கிற வேறொன்றுக்கு ஆகி வருவது தான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. ஊர் சிரித்ததுன்னு வைங்க. ஊர்னா என்னது? ஊர் சிரித்ததுன்னா ஊர் எங்கேயாவது சிரிக்குமா? சிரிக்காது இல்லையா? ஊரில் உள்ள மக்கள் தான் சிரித்தார்கள். அதனால ஊருங்கிறது வந்து அந்த ஊரை குறிப்பிடாம அதற்கு தொடர்புடைய வேற ஏதாவது குறிப்பிடுறது தான் ஆகுபெயர். இப்ப நாம எதை பத்தி சொல்றோமோ அதை குறிப்பிடாம அதுக்கு தொடர்புடைய வேறொன்றை குறிக்கிறது தான் வந்து ஆகுபெயர். இந்த ஆகுபெயர் வந்து 16 வகைப்படும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், எண்ணளவை எண்ணளவை ஆகு பெயர், எடுத்தல் அளவையாகு பெயர், முகத்தல் அளவையாகு பெயர், நீட்டல் அளவையாகு பெயர், சொல்லாகு பெயர், தானி ஆகு பெயர், ஓமையாகு பெயர். இப்போ எது அது என்னன்னு ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம். முதல்ல பொருளாகு பெயர் பார்க்கலாம். பொருளாகு பெயருக்கு வேறு பெயர் வந்து முதலாகு பெயர். அதாவது ஒரு பொருட்பெயர் அதனை குறிக்காமல் அந்த பொருளோட தொடர்புடைய உறுப்பிற்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிகை சூடினாள். அப்படின்னா என்னது? மல்லிகைங்கிற கொடியை எடுத்து அப்படியே சூட முடியாது. அந்த மல்லிகை கொடியில் பூத்திருக்கும் பூ வை எடுத்து சூடினால் அந்த பூங்கிற அந்த சினையை குறிக்கின்றது. அந்த பூங்கிற பொருளை குறிக்குது. மல்லிகைங்கிற கொடியை எடுத்து சூடல, அந்த மல்லிகை கொடியில் பூத்திருக்கும் பூவை சூடினாள். சோ மல்லிகை சூடினாள்ங்கிறது பொருளாகு பெயர். அந்த மல்லிகை கொடியை குறிக்காம அந்த கொடியில் பூத்திருக்கும் பூவை குறிக்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா இடவாகு பெயர். ஒரு இடத்தின் பெயர் அதனை குறிக்காமல் அவ்விடத்திற்கு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, இங்கிலாந்து உலகக்கோப்பையை வென்றது. இங்கிலாந்து உலகக்கோப்பையை வென்றதுன்னா என்ன? இங்கிலாந்தேவா வந்து வென்றது கிடையாது. இங்கிலாந்தில் இருக்கும் சில விளையாட்டு வீரர்கள் விளையாடி உலகக்கோப்பையை வென்றார்கள். அதான் இங்கிலாந்து என்பது இங்கிலாந்தை குறிக்காமல் இங்கிலாந்துக்காக விளையாடும் இங்கிலாந்து அணியை குறிக்கின்றது. அதாவது இங்கிலாந்துங்கிற இடத்தை குறிக்காமல் அந்த இடத்தில் வசிக்கும் மனிதர்களை, அதாவது அந்த இடத்தில் வசிக்கும் இங்கிலாந்திற்காக விளையாடும் வீரர்களை குறிக்கின்றது. இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துங்கிறது ஒரு இடம், ஆனால் அது இடத்தை குறிக்காமல் அங்கே இருக்கும் விளையாட்டு வீரர்களை குறிக்கின்றது. ஆகுபெயர்னாலே அதுதாங்க. அந்த என்ன ஹெட்டிங் இருக்கோ அதை குறிக்காம அதற்கு தொடர்புடைய வேறொன்றை குறிக்கும். அடுத்தது காலவாகு பெயர். ஒரு காலத்தின் பெயர் அதை குறிக்காமல் அக்காலத்திற்கு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது காலவாகு பெயர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் சூடினாள். இந்த டிசம்பர் சூடினாள்ங்கிறதுனா டிசம்பர் மாதத்தை எடுத்து அப்படியே சூட முடியுமா? முடியாது. டிசம்பர்ங்கிறது ஒரு வகை பூ. டிசம்பர் மாதம் பூக்கின்ற பூ. இங்கு டிசம்பர் என்பது டிசம்பர் மாதத்தை குறிக்காமல் டிசம்பர் மாதம் பூக்கின்ற பூவை குறிக்கின்றது. இந்த டிசம்பர் மாதம் பூக்கின்ற பூவை சூடினாள். டிசம்பர்ங்கிற காலத்தை குறிக்காம டிசம்பர் மாசத்தில் பூக்கின்ற பூவை குறிக்கின்றது. அதனால் இது காலவாகு பெயர். அடுத்தது சினையாகு பெயர். ஒரு சினையின் பெயர் அதனை குறிக்காமல் அச்சினைக்கு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது சினையாகு பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, தலைக்கு 10 ரூபாய் கொடு. இப்போ நம்ம எங்கேயாவது பஸ்ல போறோம்னா தலைக்கு 10 ரூபாய் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தலைக்கு 10 ரூபாய் கொடுன்னா இது தலைங்கிறது வந்து சினை பொருளோட பெயர். சினைனா என்னது? உறுப்பு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ தலைங்கிறது சினை பொருளோட பெயர். இங்கே வந்து அந்த தலையை குறிக்காம மனிதனுக்கு ஆகி வந்திருக்கிறது. ஸோ தலைங்கிறது ஒரு சினை. அந்த தலையை குறிக்காமல் எத்தனை மனிதர்கள் அந்த பெயருக்கு ஆகி வந்திருக்கிறதால இது சினை ஆகு பெயர். அடுத்து பண்பாகு பெயர். ஒரு பண்பு பெயர் அதனை குறிக்காமல் அப்பண்பிற்கு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது பண்பாகு பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, வீட்டிற்கு வெள்ளை அடித்தான்.
வெள்ளை அடித்தானா என்னது அர்த்தம்? இங்க வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சா, அதாவது வெள்ளை அடிக்கிறாங்க, நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் சுண்ணாம்பெல்லாம் அடிக்கிறது தான் வந்து வெள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இங்க வெள்ளைங்கிறது அந்த சுண்ணாம்புங்கிற பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. வெள்ளைங்கிறது ஒரு பண்பு பெயர், வெள்ளை என்னும் நிறத்தின் பெயர், அந்நிறத்தை குறிக்காமல் அந்நிறத்தையுடைய சுண்ணாம்பிற்கு ஆகி வந்துள்ளது. அதனால இது பண்பாகு பெயர். அடுத்து தொழிலாகு பெயர். ஒரு தொழிற்பெயர் அதனை குறிக்காமல் அத்தொழிலுக்கு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் உண்டான். பொங்கல்ங்கிறது வந்து ஆக்சுவலா பொங்குதல்ங்கிற தொழிலை தான் குறிக்கும். பொங்கி வருவதுதான் பொங்கல். அந்த பொங்கி வருகின்ற பொங்கலை அவன் உண்டான். பொங்குதல் என்னும் தொழிலை குறிக்காமல் அத்தொழிலிருந்து பிறந்த அந்த உணவை குறிக்கின்றது. இங்க பொங்கல்ங்கிறது வந்து பொங்கி வந்ததை குறிக்கல, பொங்கி வந்து அதுல நாம செஞ்ச அந்த உணவான பொங்கலை குறிக்கின்றது. பொங்குதல் என்னும் தொழிலை குறிக்காமல் உணவை குறிப்பதால் இது தொழிலாகு பெயர். அடுத்து கருவியாகு பெயர். ஒரு கருவியின் பெயர் அதனை குறிக்காமல் அக்கருவிக்கு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது கருவியாகு பெயர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குழல் கேட்டு மகிழ்ந்தாள். குழல்ங்கிறது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இசையை வெளிப்படுத்துற ஒரு கருவி. இங்கு குழல் கேட்டு மகிழ்ந்தாள்னா அந்த குழல் மூலியமா வர்ற இசையை கேட்டு மகிழ்ந்தான்னு தான் பொருள். குழல் அப்படியே கேட்டு மகிழறதுங்கிறது மீனிங் கிடையாது. குழலில் மூலமாக வரும் இசையை கேட்டு மகிழ்ந்தாள். வானொலி கேட்டு மகிழ்ந்தாலும் சொல்லலாம். வானொலியை கேட்டு மகிழ முடியாது, வானொலியில் வரும் இசையை கேட்டு மகிழ்ந்தாளுங்கிறது தான் பொருள். அடுத்து காரியவாகு பெயர். ஒரு காரியத்தின் பெயர், அதாவது காரியம்னா செயல், அதனை குறிக்காமல் அக்காரியத்திற்கு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது காரியவாகு பெயர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அறிவியல் கற்றான். இதில் அறிவியல் என்பது அறிவியல் பற்றி எழுதிய நூலை படித்தான். அதாவது அறிவியல் அப்படியே நாம படிக்கிறது மீன்ஸ் அறிவியல் பத்தி எழுதின புக்கை படிக்கிறது. அறிவியல் பற்றி எழுதிய நூலை படித்தான் என்பதுதான் பொருள். எனவே இங்கு அறிவியல் என்பது அக்காரியத்தை குறிக்காமல் ஒரு நூலை குறிக்கின்றது. அடுத்து கர்த்தாவாகு பெயர். ஒரு கர்த்தானா செயல் செய்பவர். ஒரு கர்த்தாவின் பெயர் அவரை குறிக்காமல் அவருக்கு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது கர்த்தாவாகு பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, கம்பனை கற்றேன். இங்கு கம்பன்கிறது வந்து ஒரு கர்த்தா, அதாவது ஆள். இங்க கம்பனையே கற்றல்ங்கிறது முடியாது. கம்பனை கற்றேன்கிறதுக்கு பதிலாக அவர் படைத்த நூலாகிய கம்பராமாயணத்தை கற்றேன் என்பதே பொருள். அதாவது கர்த்தாவின் பெயர் அவர் செய்த நூலுக்கு ஆகிவிடுகிறது. கம்பனை கற்றேன்னா கம்பனையே வந்து நம்ம கற்க முடியாது. அவர் எழுதிய கம்ப ராமாயணத்தை கற்றேன்கிற ஒரு பொருள் வரும். இங்க கம்பன்கிறது தான் கர்த்தா. இது இவரை குறிக்காம இவர் எழுதிய அந்த நூலை குறிக்கிறதால இது கர்த்தாவாகு பெயர். அடுத்து எண்ணல் அளவை ஆகு பெயர். என்னன்னா என்ன? என்னன்னா நம்பர்ஸ். 1, 2, 3 சொல்லுவோம் இல்லையா, எண்ணிக்கை, அதுதான் நம்பர்ஸ். இங்க வந்து ஒரு எண்ணின் பெயர் அதனை குறிக்காமல் அவ்வெண்ணிற்கு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது எண்ணல் அளவையாக பெயர். அதாவது ஒரு எண் சொன்னோம்னா அந்த எண் வந்து டைரக்டா அந்த எண்ணை பத்தி சொல்லாம அதற்கு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது. எடுத்துக்காட்டு பாருங்க, 4, 2 சொல்லுக்கு உறுதி. இங்க வந்து 4, 2 வந்து 4, 2 நம்பர்ஸ் நம்பர்ஸா நம்ம எடுத்துக்க முடியாது. இங்க 4, 2 சொல்லியிருக்கிறது வந்து நாலடியாரோட பாடலையும் 2 கொண்ட திருக்குறளையும் தான் குறிக்கின்றது. 4, 2 நம்பர்ஸ் டைரக்டா எடுத்துக்க முடியாது. 4 பாடலையும் 2 கொண்ட திருக்குறளையும் தான் இங்கு குறிப்பிட்டு கூறுகின்றனர். அதனால அந்த எண் வந்தாலும் அந்த எண்ணை பத்தி டைரக்டா குறிப்பிடாம அந்த எண்ணிற்கு தொடர்புடைய வேறொன்றை பற்றி குறிப்பிடுவதுதான் எண்ணல் அளவை ஆகு பெயர். அடுத்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்தல்னா என்னது? நிறுத்தல். அதாவது ஒரு எடுத்தல் அளவை பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, 2 கொடு. இப்ப நம்ம கடைக்கு போய் 2 கொடுங்கிறோம். 2 கல்லை அவர் நமக்கு கொடுப்பாரு இல்ல இல்லையா? 2 எடை பாக்குற மிஷினை நமக்கு கொடுப்பாரா? கிடையாது. சோ 2 கொடுன்னா நம்ம 2 எதை கேட்கிறோம், 2 தக்காளியா இருக்கலாம், எதை நம்ம கை காமிச்சு கேட்கிறோமோ அதுதான் கொடுப்பாங்க.
இதில் 2 கிலோ என்பது அளக்கும் கருவியை குறிக்காது. அவ்வெடையுள்ள, அதாவது 2 கிலோ தக்காளி 2 கிலோ வெங்காயம் அந்த பொருளைத்தான் குறிக்கும். 2 கிலோ குடுன்னா 2 கிலோ அளக்கிற அந்த மிஷினை கொடுக்க மாட்டாங்க. 2 கிலோ அளவுள்ள தக்காளி இல்லாட்டி வெங்காயம் நம்ம என்ன கேட்குறோமோ அந்த பொருளைத்தான் கொடுப்பார்கள். அதான் எடுத்தல் அளவை ஆகுப்பெயர். முகத்தல் அளவை ஆகுப்பெயர். முகத்தல்னா வந்து முக்கி எடுக்கிறது. இது வந்து எதை நாம் முக்கி எடுக்க முடியும்? திரவ நிலையில் இருப்பது, லிக்விடாக இருக்கிறது தான் நாம் முக்கி எடுக்க முடியும். ஸோ ஒரு முகத்தல் அளவை பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது முகத்தல் அளவை ஆகுப்பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, 2 லிட்டர் வாங்கிவான்னு சொல்கிறோம். 2 லிட்டர் வாங்கிவான்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஜென்ரலாக பால் எண்ணெய் அப்படி இருக்கிறத தான் நம்ம 2 லிட்டர் வாங்கிட்டு வா, பெட்ரோலு டீசல்லாம் தான் 2 லிட்டர்னு சொல்லுவோம். இதில் 2 லிட்டருங்கிறது வந்து 2 லிட்டர் அளக்கின்ற அந்த படியை குறிக்காது. அதில் முகந்து அளக்கப்படும் பால் எண்ணெய் ஆகிய பொருளைத்தான் குறிக்கும். ஸோ 2 லிட்டர் வாங்கிவான்னா 2 லிட்டர் பாலாக இருக்கலாம், எண்ணெயாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், அதைத்தான் குறிக்கும். அடுத்து நீட்டல் அளவை ஆகுபெயர். ஒரு நீட்டி அளக்கும் கருவியின் பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது நீட்டல் அளவை ஆகுபெயர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் எடு. நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு துணி கடைக்கு போகிறோம், நமக்கு எவ்வளோ மீட்டர் வேணும்னு கேட்குறாங்களே, 4 மீட்டர் கொடுன்னா அவங்க 4 மீட்டர் அந்த ஸ்கேலை நமக்கு கொடுக்கறது கிடையாது. 4 மீட்டர் அளந்து உங்களுக்கு துணி வேணும்னா துணி, கயிறு வேணும்னா கயிறு, அந்த பொருட்களைத்தான் அது குறிக்கின்றது. 4 மீட்டர் என்பது அவ்வளவுகோலை குறிக்காது. அதனால் நீட்டி அளக்கப்படும் துணி, கயிறு ஆகிய பொருட்களைத்தான் குறிக்கின்றது. இதுதான் நீட்டல் அளவை ஆகுபெயர். அடுத்தது சொல் ஆகுபெயர். ஒரு சொல்லின் பெயர் அதனை குறிக்காமல் அச்சொல்லுக்கு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது சொல்லாகுபெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, அவன் தந்தையின் சொல்லை கேட்டான். இது தந்தையின் சொல்லை கேட்டான்ங்கிறது தந்தை பேசுறத கேட்டான்ங்கிற பொருள் வராது. என்ன பொருள் வரும்னா, தந்தைக்குரிய அறிவுரைப்படி நடந்தான், இல்லை தந்தை வந்து அவருக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கேட்டு அவன் நடந்தான்ங்கிற பொருள் தான் வரும். இதில் சொல் என்பது காதால் கேட்கும் சொல்லை குறிக்காமல் தன் தந்தைக்குரிய அறிவுரைப்படி நடந்து கொண்டான் என்றுதான் குறிக்கின்றது. அடுத்து தானி ஆகுபெயர். தானினா என்னது? இடம். இடம் என்பது எங்கே ஒரு பொருள் இருக்கின்ற இடத், இங்கே ஒரு பொருள் இருக்கின்ற இடத்தை குறிக்கின்றது. அதாவது அந்த பொருள் எங்க இருக்கோ அதை குறிக்கின்றது இங்க தானினா. எடுத்துக்காட்டு பாருங்க, பாலை இறக்கு. இதுல பாலை இறக்குன்னா வெறும் பால் அப்படி நமக்கு இருக்க முடியாது. பால் இருக்கின்ற பாத்திரத்தை இறக்குங்கிற அந்த பொருளில் தான் வரும். இதில் பாலின் பெயர் பாறை குறிக்காமல் அந்த பாலை கொண்டிருக்கும் பாத்திரத்தை குறிக்கின்றது. பாலை இறக்குன்னா அந்த பாலை குறிக்காமல் அந்த பால் ஊற்றி வச்சிருப்போம் இல்லையா ஒரு பாத்திரம், அதைத்தான் குறிக்கின்றது. அதான் தானி ஆகுபெயர். அடுத்து உவமை ஆகுபெயர். சில சமயங்களில் ஒருவரின் இயல்பு கருதி உவமைகளை அவரது அடையாளமாக கொள்கிறோம். அவ்வாறாக கொள்ளப்படும் உவமைகள் உவமையாக பெயரிடப்படுகின்றது. எடுத்துக்காட்டை சொல்றேன் பாருங்க, புரியும். இளங்காளை எதிரிகளை பந்தாடினான். இதுல காளைங்கிறது வந்து நிஜமாவே காளை வந்து பந்தாடிச்சானா? இல்ல, இளங்காளைங்கிற சொல் வந்து காளமாட்ட குறிக்காம அந்த காளையை போன்ற வலிமையுடைய ஒரு இளைஞன் வந்து எதிரிகளை பந்தாடினான்னு குறிக்கின்றது. இவ்வளோதாங்க ஆகுபெயர். அதாவது என்ன தலைப்போ அதை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய மற்றொன்றை குறிக்கிறது தான் ஆகுபெயர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா நம்ம இலக்கண சாப்டர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.